நமக்கு எந்த மாதிரியான வலி வந்தாலும் தாங்கிக்குவோம். ஆனா இந்த பல் வலி, பல் சம்பந்தமான வலிகள் வர்றப்போ நம்மளால தாங்கவே முடியாது. அந்த டைம்ல ஒண்ணுமே உங்களால சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி வலி இருக்கிற டைம்ல இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ரெமடிய ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா பல் வலி கொஞ்சம் நிமிஷத்திலேயே குறைஞ்சிரும். சோ இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்கலாம். முதல்ல ஒரு 5-6 கொய்யா இலைகளை எடுத்துப்போம். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஒரு பேன்ல 1 கிளாஸ் வாட்டரை ஊத்தி அதுல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த கொய்யா இலைகளை போட்டுருங்க. அதோட 4-5 கிராம்பையும் ஆட் பண்ணுங்க. கடைசியா கல்லுப்பு, அதையும் கொஞ்சமா சேர்த்துட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். கொய்யா இலை பற்களுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கொய்யா இலை என்ன பண்ணும்னா, நம்ம பற்கள்ல பாக்டீரியாஸ், கிருமிகள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை அழிக்கும், நம்ம பற்களை பாதுகாக்கும். இது நீங்க இந்த மாதிரி தான் தண்ணியில போட்டு குடிக்கணுங்கிறது கிடையாது, அப்படியே கூட நல்லா சின்னதா மடக்கி நம்ம வெத்தலை சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு இலைய வாயில போட்டு பற்களால மென்னு துப்புறதால கூட நம்மளோட ஈறுகள், பற்கள் வந்து நல்லா வலுப்பெறும். அதுலயும் கிராம்பு, கிராம்பு நம்ம பற்களுக்கு ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டா செயல்புரியுது. இதுவும் பற்கள்ல கிருமிகள் உருவாகாம தடுக்கும். கடைசிய உப்பு, கல்லுப்பு தான் ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால கல்லுப்பு சேர்த்திருக்கோம். பற்களை பாதுகாத்து பற்களை ரொம்பவே வெண்மையா அழகா வச்சுக்கிறதுக்கு இந்த உப்பை நம்ம பயன்படுத்துறோம். அவ்வளவுதான், இப்ப இந்த 3 பொருட்களை சேர்த்து நல்லா கலர் மாறி கொதிச்சு வந்துருச்சு. இத ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட வாயில ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிருந்து கொப்பளிக்கணும். இப்படி பண்றதால அந்த நேரத்துல உள்ள வலி எல்லாமே கொஞ்சம் நிமிஷத்திலேயே பறந்து போயிரும். கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும் போதே நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. பல்வலி இருக்கும் போது 1 நாளைக்கு 2 தடவை நீங்க ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பா அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் கொய்யா இலைய கூட நீங்க அப்படியே வாயில போட்டு மென்னு துப்பிடலாம், அதுல கூட உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலா இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye-bye.